Kerala Putia Minilayam, Matumerivayu Kulai, Matum Munaya Minilayam in Bavatin Pangalai, not for the Vidam American Rivalate Kubika, Arasanga Mopandam Seiduladaka, JBP Talever Anurukumara, Disanaika Kutum Sati Bula. In the Wopandam Sanikilame Adikale, Paniran de Armaniki Kayel Tadadu, Adikale Irandamanialavil, America Mudulu Tadar Kal Valierinet, Adan Pinner Janadi for the America of Kuparanda Rendu, JB Pitalever MB, Anurukumara Disana Katerivitular Kolumbu Mavatatil, Kobe Totalar Kalinanikail, Vulchi at Patulada Katerivika Padagundadu, Tesia Totuno Yel Perevin Bissard of Aitir, Anand Vijay Vikramaidrai Terivitular. வடக்கு மாகாணத்தின் 5 மாவட்டங்களிலும் 20 தொடக்கம் 30 வயதுக்குட்பட்ட அனைவருக்கும் நாளை மறுதினம் செப்டம்பர் 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை முதல் தடுப்பூசி ஏற்றப்படவுள்ளதாக வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் கேதீஸ்வரன் அறிவித்துள்ளார். அரசாங்கத்திடம் பணமில்லாவிட்டால் வீட்டிலிருந்து வேலை செய்யும் அரசு ஊழியர்களுக்கு எவ்வாறு சம்பளம் வழங்க முடியும் என ஆளும் தரப்பு பிரதம கொரோனா நெடுஞ்சாலை அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். பாடசாலைகளை மீண்டும் திறப்பதற்கான சுகாதார வழிகாட்டல்கள் கல்வி மற்றும் சுகாதார அதிகாரிகளினால் அடுத்த சில வாரங்களில் வெளியிடப்படும் என கல்வி அமைச்சர் தினேஷ் குணவர்தன தெரிவித்துள்ளார். பாடசாலைகளை மீண்டும் திறப்பது தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட சுமார் 35 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். திருநெல்வேலி திண்ணை ஹோட்டலிலும் ஓட்டுமடத்தில் உள்ள வீடொன்றிலும் 2 பிறந்தநாள் நிகழ்வுகள் நடப்பதாக போலீசாருக்கு பொதுமக்கள் தகவல் வழங்கியுள்ளனர். இதனையடுத்து அங்கு சென்ற போலீசார் 2 பிறந்தநாள் நிகழ்வுகளிலும் கலந்து கொண்ட சுமார் 35 வரையான இளைஞர்களை கைது செய்து யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு சென்றுள்ளனர். யாழ் அல்லைப்பட்டியில் மதுபோதையில் நபர் ஒருவர் தற்கொலை செய்ய தனக்குத்தானே பெட்ரோல் ஊற்றிய போது அடுப்பில் பெட்ரோல் பாய்ந்து நெருப்பு எரிந்தமையினால் கணவன் உயிரிழந்ததோடு மனைவி எரிகாயங்களுடன் யாழ் போதனா வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளார். இதன் போது அல்லைப்பட்டியைச் சேர்ந்த 48 வயதுடைய சோமசேகரம் ரவிச்சந்திரன் எனும் 10 பிள்ளைகளின் தந்தையை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். யாழ் வட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட முதலியார் கோவில் பகுதியில் நேற்றிரவு வன்முறை குழு ஒன்று தாக்குதல் நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மாவடி பகுதியைச் சேர்ந்த வன்முறை கும்பல் ஒன்று நேற்றிரவு 7 மணியளவில் முதலியார் கோயில் பகுதிக்குள் உள்நுழைந்து அங்கு தாக்குதல் நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இத்தாக்குதல் சம்பவத்தில் குடும்பஸ்தர் ஒருவர் வாழ்வெட்டு கிழக்காகியுள்ளார். சிறுவர்களுக்கு தடுப்பூசி செலுத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்து தடுப்பூசி செலுத்தும் நடவடிக்கைகளை விரைவில் முன்னெடுக்க உள்ளதாக இராஜாங்க அமைச்சர் சன்ன ஜெயசுமன தெரிவித்துள்ளார். 15 வயதுக்கு மேற்பட்ட பாடசாலை மாணவர்களுக்கு தடுப்பூசி செலுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களுக்கு தேவையான தடுப்பூசிகள் நாட்டுக்கு கொண்டுவரப்பட உள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டில் விதிக்கப்பட்டுள்ள தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் காரணமாக அரசாங்கம் வருமானத்தை இழக்காதிருக்க மதுபான போத்தல்களை ஒன்லைனில் விற்பனை செய்வதற்கு விரைவில் இலங்கை மதுவரி திணைக்களம் அனுமதி வழங்க உள்ளது. கொரோனா தொற்று உறுதியான மேலும் 436 பேர் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளனர். சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவு இதனை தெரிவித்துள்ளது. முன்னதாக நேற்று 1297 கோவிட் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருந்தனர். அதன்படி நேற்று கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டவர்களின் எண்ணிக்கை 1733 உயர்வடைந்துள்ளது. எதிர்வரும் அக்டோபர் மாதம் முதலாம் திகதியின் பின்னர் ஊரடங்கு சட்டம் நீடிக்கப்படக்கூடிய சாத்தியங்கள் குறைவேன இராஜாங்க அமைச்சர் பேராசிரியர் சன்ன ஜெயசுமன தெரிவித்துள்ளார். தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டத்தின் ஊடாக அதிகாரிகள் எதிர்பார்த்த நோக்கங்கள் நிறைவேறியுள்ளதாகவும் தாம் கருதுவதாக தெரிவித்துள்ளார். தங்கத்தின் விலை இன்று சர்வதேச சந்தையில் பலத்த சரிவினை கண்டுள்ளது. தங்கம் விலையானது இந்த வாரத்தின் தொடக்கத்தில் ஏற்றத்தினை கண்டாலும் வார இறுதியில் பலத்த சரிவினை கண்டது. இந்த நிலையில் தங்கத்தின் விலையானது வரும் வாரத்திலும் இதேபோன்று சரியலாம் என நிபுணர்கள் கருதுகின்றனர்.